நடிக்கிற எல்லா படமுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். அதுலேயும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். வந்து பாஸ்கர் அண்ணாவுடைய ஃபஸ்ட்டு படம், அதனால் எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய படம் அண்ணன் ஒர்க் பண்ண படத்துலேயே எனக்கு வந்து வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரோட படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஃபஸ்ட்டு என்ன தான் இந்த கேரக்டர் நீ தான் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனோட ஃபஸ்ட்டு படத்தில் நடித்து இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தார் அண்ணன், நாங்களுமே அதிகமாக வெயிட் பண்ணோம். ஸோ ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கு, அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் டீம். நான் இது ஆல்ரெடி இவங்க என்னுடைய தாய் வீடு மாதிரி. இந்த படத்தில் எது இவங்க ப்ரொடக்ஷனில் எது பண்ணாலுமே எனக்கு ஒரு ரோல் கண்டிப்பாக நான் அதில் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ரொம்ப சந்தோஷமாக பண்ண ஒரு படம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நடித்து எல்லாமே பண்ண ஒரு படம் இது வந்திருக்கு இந்த இடத்துக்கு. நிக்கி நிக்கி நம்மளுடைய நண்பன், அவருடைய முதல் படம். ஸோ கண்டிப்பாக இதில் நிறைய பேர் அறிமுகம் ஆகிறாங்க, எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பெரிய லைஃபாக இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக இப்படத்தின் மூலம் குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசென்ட் ஹியர். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஐ வுட் லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் ப்ரீத்தி கிருஷ்ணன் அண்ட் ராம் சுந்தரம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வுட் லைக் டு தேங்க் வைட் ஆங்கிள் சுரேஷ் பாலாஜி சார் அண்ட் ஜார்ஜ் பயஸ் சார். ஐ வுட் லைக் டு தேங்க் பாஸ்கர் அண்ட் முருகேஷ் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் அ சப்போர்ட் அண்ட் கைடிங் மீ த்ரூ அவுட் த எடிட் ஜேர்னி ஆஃப் திஸ் மூவி. I would like to say that I was an assistant editor for Shrika Prasad sir for a very short period of time. After that, this is my first movie as an editor. Special thanks to Sitara because she's always like handling everything and she's everywhere, always smiling, very bubbly. This movie is basically a crime thriller based on real incidents. And it's a full-fledged family entertainer. I hope everyone will enjoy it. And I would like to thank all the media people who are present here for giving me this opportunity. Thank you. ஸோ இப்போ நான் வந்து லைக் இதோட என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி இதில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் ஸ்டண்ட் டைரக்டராக. லைக் 14 இயர்ஸ் நான் வந்து ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு வந்து கொடுத்த எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுந்தரம் ப்ரொடக்ஷன் ப்ரீத்தி மேம் அண்ட் வைட் ஆங்கிள் கிரியேஷன் ஜார்ஜ் சார். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய நன்றி சொல்லணும். ஸோ இதுக்கு எனக்கு ரூட்டாக இருந்தது வந்து பாஸ்கர். பாஸ்கர் வந்து அவனும் வந்து ரொம்ப நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒன்றா சேர்ந்து. ஸோ அவர் தான் வந்து என்னை வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஸோ ஒரு ஃபைட் பண்ணும்போதும் எல்லா ஆர்டிஸ்டும் சரி, கிஷோர் சார் அண்டு ஸோ நிக்கி நிக்கி பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அவருக்கு வந்து இது ரொம்ப புதுசு ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபைட்டு இதெல்லாம் எல்லாமே ரொம்ப புதுசு. நம்ம ஊர் ஸ்டைல் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. ஸோ ஃபஸ்ட்டே அவர் மீட் பண்ணி பார்க்கும்போது லைக் அவர் பண்ணுறதுலாம் எனக்கே வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஒரு 10 டேஸ் வந்து நான் அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார், ரொம்ப கீழே விழுந்து அடி அது இதுன்னு எல்லாமே பட்டுச்சு. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்லாம் மீறி தென் அதுக்கப்புறமா விஷுவலாக வந்து ஃபைட் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போதும் நான் ரெடி, நான் ஃபுல்லாக ரெடி இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ண ஆரம்பித்தார். ஸோ அது நடுவுலையும் அவர் கொஞ்சம் அடி அந்த ஃபைட் பண்ணும்போதும் அடிபட்டு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே வந்து திருப்பி நான் ரெடி அப்போ ரெஸ்ட் எடு, இல்லை இல்லை நான் ரெடி நான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக சூப்பராக பண்ணார். ஸோ அது அது வந்து நல்லா வந்திருக்கு, சூப்பராக ஃபைட் நல்லா வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து எங்கள் ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஸோ பாஸ்கர் ஸோ எல்லாருமே வந்து ஸ்பாட்டில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் தெரில எனக்கு அவ்வளோ பேச வரல, வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ. ஷூட்லேருந்து அப்படியே நேராக வரேன் அண்ட் சென்னை டிராஃபிக் பற்றி தெரியும். ஸோ என்னோடய டோன் வரும்போது நான் பேசுகிறேன், ரொம்ப 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 சாரி. மேடையில் அமர்ந்திருக்கும் மெய் படத்தின் பணிபுரிந்த கலைஞர் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மெய்ப்படம் வந்து
சுந்தரம் சார் அவங்க ப்ரொடக்ஷன்ஸ், சுந்தரம் ஐயங்கார் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு ஜாம்பவான், அவங்க வழி வந்தவங்களும் சினிமா பட உலகில் ஜாம்பவான் பாலாஜி சார் அவங்களுடைய பரம்பரையில் வந்து சுரேஷ் பாலாஜி அப்புறம் சித்தாரா அவங்க வந்து அங்கே ரெண்டு தரமான ப்ரொடக்ஷனில் வந்திருக்கு இந்த படம். அப்போ எப்படி தரமாக இருக்கும்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் நடித்த கதாநாயகன் நிக்கி சுந்தரம் அவர்கள் நல்ல அமிதாப் பச்சனை போல் உயர்ந்தவர், அன்பானவர், ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர் நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க ரொம்ப பிஸியான நடிகர், அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மற்ற என்ன கலைஞர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் திரு அபிஷேக் அவர், ஒரு விஷயம் இப்போ ஞாபகம் இருக்குது, ப்ரீத்தி மேம் என்ன மட்டும் அனௌன்ஸ் பண்ண மறந்துட்டாங்க. ஷீ லான்ச்ட் ஷீ அனௌன்ஸ் நேம் ஆஃப் ஆல் த நியூ பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் லான்ச் இன் திஸ் ஃபில்ம் எக்ஸெப்ட் மீ. ஐம் ரியலி அப்செட் அபவுட் தட். எனிவேஸ், தேங்க்ஸ் டு சுந்தரம் ப்ரொடக்ஷன், தேங்க்ஸ் டு வைட் ஆங்கிள். பிருத்வி குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ லிரிக் ரைட்டர். மூணு சாங் இந்த படத்தில் எழுதியிருக்கேன். இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சாங்ஸ் எல்லாமே எனக்கு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் டைம் வென் ஐ ஹர்ட் த டியூன் ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் த சாங். அண்ட் டுடே வென் ஐ சா த விஷுவல்ஸ் ஆன் த பிக் ஸ்க்ரீன் வித் நிக்கி ஐஸ்வர்யா, இட் ஜஸ்ட் ஷோஸ் தட் திஸ் டீம் ஹஸ் புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். எடிட்டர் அவங்க திருக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேமராமேன் எவ்ரிஒன் இஸ் டன் தே பார்ட். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் சித்தாரா, வெரி யூனிக் பர்சன், ஷீ இஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ ஃபாலோஸ் அப் வித் யூ டு கலெக்ட் பேமெண்ட். ஐவ் நெவர் சீன் எனி ஒன் லைக் தட். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக் த சாங்ஸ் தான். தேங்க்யூ.